விடுதலை மூவி சக்சஸ்க்கு அப்புறம் சூரி கருடன் படத்துல விஸ்பர் ரூம் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். வெற்றி மாறன் தயாரிப்புல வெற்றி ஜடை போட்டுட்டு இருக்கிற கருடன் மூவியோட வசூல் தாறு மர போயிட்டு இருக்கு. துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல உன்னி முகுந்தன் சசிகுமாருக்கு விசுவாசிய சூரி நடிப்புல மாஸ் காட்டியிருப்பாரு. பரோட்டோ சூரி அப்படிங்கறத விட சொக்கன் கேரக்டர் தான் மக்கள் மனதுல ரொம்பவே இடம் பிடிச்சிருக்கு. விடுதலை மூவியோட ரெண்டாம் பாகத்தோட இன்பிட்வின் கேப்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வெற்றி மாறன் தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு. சூரியோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாகவும் நல்ல லாபத்தை தந்திருக்குன்னு கோலிவுட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் வசூல் ரீதியா 35 கோடியை கிராஸ் பண்ண கருடன் மூவி இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் 27.5 கோடியை வசூல் செஞ்சிருக்கு. இதனால சூரியோட சேலரி 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வசூல் 50 கோடியை தொடும்னு ரசிகர்களாகிய நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் விடுதலை படத்தோட செகண்ட் பார்ட் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து சூரிய வச்சு வெற்றி பார்க்கும் வெற்றி மாறனுக்கு இவர் ஒரு ராசியான ஹீரோவா இருக்கங்காட்டி இன்னும் நிறைய படம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் 2 மடங்கு வசூல தந்தங்காட்டி வெற்றி மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட சந்தோஷத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 4 டேஸ்லயே கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேல வசூல் ஆனது தான். இனி சூரி வந்து காமெடியனா வருவாரா இல்ல காமெடிய விட்டுட்டு இனி ஹீரோவாவே இருப்பாரா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு சூரி ஹீரோவா நடிக்கணுமா இல்ல காமெடியனா நடிக்கணுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.